முக்கிய செய்திகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து 1000 கனஅடியிலிருந்து 3500 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 25 ரீமால் புயல் வலுப்பெற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பாலிவுட் நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் அவர்களை நேரில் சந்தித்துள்ளார். தமிழகத்தில் பெய்து வரும் மழையால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 880 ரூபாய் குறைந்து 1 சவரன் 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 3 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற 27 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2,00,000 கோடி உபரி நிதியை மத்திய அரசிற்கு வழங்க RBI ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் புல்லூர் தடுப்பணை நிரம்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 6ம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வடைகிறது. வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் இன்று தேனி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், நீலகிரி, கோவை, திருப்பூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மழை காரணமாக 4 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை மீண்டும் துவங்கப்பட்டது. பேருந்துகளை பராமரிப்பதில் தனி கவனம் செலுத்தி தடையில்லா சேவை அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று புத்த பூர்ணிமாவை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாது என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது. தர்மபுரியில் உள்ள ராஜாஜி நீச்சல் குளத்தில் இன்று 5ம் கட்ட நீச்சல் பயிற்சி முகாம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகை அருகே உள்ள தொட்டப்பெட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கோலாகலமாக நேற்று தொடங்கியது. காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை என்று போக்குவரத்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அதாவது வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என்றும், மற்ற நேரங்களில் காவலர்கள் டிக்கெட் எடுத்து பயணிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல யூடியூப்பர் TTF வாசன் அவர்கள் இருசக்கர உதிரி பாகங்கள் கடைக்கு அம்பத்தூர் போக்குவரத்து காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சியில் 1 நாள் விட்டு 1 நாள் குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான 5ம் கட்ட வாக்குப்பதிவில் 60.09% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமானப் பணிகளை அதிகாரப்பூர்வமாக துவங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் 2ம் கட்டமாக தமிழகத்தில் உள்ள 12,525 கிராமங்களில் வருகின்ற July 15 முதல் September 15 வரை 2,500 மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் தங்கம் வென்று உள்ளார். பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.